ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, முட்டை தொக்கு தான் பார்க்க போகிறோம். ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க, எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாயை வச்சுட்டு அதில் ஒரு 3 ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துருக்கேன். சும்மா வாசனைக்காக 1 கிராம்பு 2 சின்ன துண்டு பட்டை, அன்னாச்சி பூவில் 1 பீஸ் அது மாதிரி சேர்த்துருக்கேன். 1/2 ஸ்பூன் சோம்பு சேர்த்துருக்கேன். 1 பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். 1 பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் பொடியாக. இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு நம்ம இதை வதக்கி விட்டுக்கலாம். இது போல் நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. வெங்காயம் கோல்டன் கலராக நல்லா வதங்கி வரட்டும். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வெங்காயம் நல்லா இந்தளவுக்கு லைட்டாக கோல்டன் கலர் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்தளவுக்கு வெங்காயம் வதங்கினா போதும். இப்போ இது கூட நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். நான் 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதையும் 1-3 நிமிஷம் போல் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இது கூட 2 மீடியம் சைஸ் தக்காளி மிக்சர் ஜாரில் போட்டு பேஸ்ட்டை அடிக்காமல் கொஞ்சம் கொரகொரப்பாக இருக்க மாதிரி அரைச்சி எடுத்துருக்கேன். இப்போ அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 5 மினிட்ஸ் அப்படியே கலந்து விடுங்க. ஸ்டவ் மீடியமாக வச்சுக்கோங்க. நமக்கு இஞ்சி பூண்டு தக்காளியோட பச்சை வாசனையெல்லாம் போட்டோம். இப்போ இது கூட நம்ம தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா கொதித்து வரட்டும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம தேவையான மசாலாலாம் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. நம்ம வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். கரம் மசாலா வீடியோ வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. அவ்வளோதான் இதில் போடுற மசாலா. இது வேகிற போதே மசாலாவும் சேர்ந்து வெந்துடும், பச்சை வாசனையெல்லாம் போயிடும். இப்போ இதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம். இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா இது போல் கலந்து விட்டாச்சு. இப்போ இதை 1 மூடி போட்டு மூடி வைக்க போகிறோம். 5 மினிட்ஸ் வேகட்டும். நல்லா வெந்து வந்துருச்சுன்னா மசாலாவோட பச்சை வாசனையெல்லாம் இல்லாமல் சூப்பராக ஆயிரும். இப்போ இதை நம்ம மூடி வச்சிடலாம். 1 டைட்டான மூடியை எடுத்துக்கோங்க. ஸ்டவ்வை ஃபுல்லாக லோ பண்ணிடுங்க. அப்போ தான் நமக்கு கரெக்டாக இருக்கும் அடி பிடிக்காமல். ஏன்னா நமக்கு தண்ணி லைட்டாக தான் இருக்குது. 5 நிமிஷம் கழித்து இதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக வந்திருக்கு. இதை அப்படியே கூட சாதத்தில் போட்டு சாப்பிட்லாம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது கூட நம்ம வேக வச்சு வச்சுருக்க முட்டையை சேர்த்துக்கலாம். நான் 3 முட்டை எடுத்திருக்கேன். லைட்டாக கீரல் போட்டு சேர்த்துக்கிறேன். 2 பக்கம் லைட்டாக இது போல் முட்டையில் கீறி விட்டுருக்கேன். இதையும் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு அப்படியே மசாலாவில் பிரட்டி விட்டுக்கலாம். நல்லா இது போல் கலந்து விடுங்க. வெறுமனே சாதத்தில் கூட போட்டு பரட்டி சாப்பிட்லாம். குழம்பு கூட தேவையில்லை, அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். வெரைட்டி ரைஸ் கூட சூப்பராக இருக்கும். இப்போ நல்லா கலந்தாச்சு. இப்போ இதையும் 1 மூடி போட்டு மூடி வச்சு வேக வைக்க போகிறோம். 1-3 நிமிஷம் கிட்டே மூடி வச்சோன்னா மசாலாலாம் நல்லா முட்டையிலையும் இறங்கும். அதுக்காக இது போல் நல்லா மசாலாலாம் சேர்த்துட்டு இதை மூடி வச்சிடலாம். 1 நிமிஷம் கழித்து இதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இப்போ மூடி வச்சிடலாம். இப்போ 3 நிமிஷம் ஆயிடுச்சு. அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நமக்கு முட்டை தொக்கு. இப்போ இதை நல்லா நம்ம கலந்துக்கலாம். பார்க்குறதுக்கே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்க மாதிரி இருக்குது.
இப்போலாம் நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இது கூட நம்ம கொஞ்சமாக மல்லியில் சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை ஃபுல்லாக லோ பண்ணிடுங்க, லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். கொஞ்சமாக மல்லியில் பொடியை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். ஒரு சின்ன பிஞ்ச் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைனா விட்டுருங்க. லைட்டாக காரம் தூக்கலாக இருக்கணும் அப்படின்றதுக்காண்டி நான் லைட்டாக மிளகுத்தூள் வேறு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் வச்சுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நல்ல காரசாரமாக முட்டை தொக்கு நமக்கு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.